வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம், மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பு காட்டுவதில் தான் எத்தனை நுட்பங்கள் இருக்கின்றன. சிலர் தங்கள் வட்டத்திற்கு வெளியே இருப்பவர்களிடம், சற்று தள்ளி இருப்பவர்களிடம் மிகவும் அன்பாக தாராளமாக நடந்து கொள்வார்கள். யாரோ முகம் தெரியாத ஒருவன் பசி என்று சொன்னால் அள்ளி அள்ளி தருவார்கள். தெருவில் பார்ப்பவர்களிடம் கனிவாக பேசுவார்கள். ஆனால் தங்கள் வாழ்க்கை துணையிடம், தங்கள் பிள்ளைகளிடம், நெருங்கிய உறவினர்களிடம், நண்பர்களிடம், உடன் பணிபுரிபவர்களிடம் அந்த அளவு அன்பு காட்ட மாட்டார்கள், அந்த அளவு கனிவாக பேச மாட்டார்கள். தர்மம் கேட்டு வருபவனுக்கு தாராளமாக கொடுப்பவர்கள் தர்மபத்தினி கேட்டால் எரிந்து விடுவார்கள். வெளியிடத்தில் பேசும் பொழுது தங்களுடைய ஆட்களை, தங்கள் மனைவி, கணவன், குழந்தைகளை மட்டமாக பேசுவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு உறவினர் பெண்மணி ஒரு பிரபலமான பெண்மணிக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த பிரபலத்தை கவர வேண்டும் என்பதற்காக, அந்த பிரபலத்தின் மனத்திலே இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெண்மணி சொன்னார், நீங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கிறீங்க, ஸ்லிம்மாக இருக்கீங்க, ஏன் பொண்ணும் இருக்காளே. இதில் கொடுமை என்னவென்றால், அந்த பெண்மணியின் மகள் அங்கேயே தன் தாயின் அருகில் இருந்தாள். பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு தணிக்கையாளர், ஒரு மூத்த தணிக்கையாளரை பார்க்க சென்றிருந்தேன். வந்த வேலை முடிந்ததும் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தேன். அவருடைய மகன் சிஏ படித்து கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரியும். பொதுவாக விசாரித்தேன், ராகுல் எப்படி சார் படிக்கிறான்? ஏதோ படிக்கிறான், இன்னும் கொஞ்சம் படித்தா நல்லாயிருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கலாம். ராகுல் அருகிலேயே நின்று கொண்டிருந்தான். அவர் சொன்னார், எங்கே படிக்கிறான், ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தால் சிஏ பாஸ் பண்ண முடியுமா என்ன? நக்கலாக கேட்டார் தணிக்கையாளர். ராகுலின் முகம் தொங்கிவிட்டதை நான் கவனித்தேன். இருந்தாலும் விடவில்லை. ஏன் சார், உங்கள் ஆஃபீஸில் ரவின்னு ஒருத்தன் படிக்கிறான்ல, அவன் நல்லா படிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரவியோட ராகுலை குரூப் ஸ்டடி போட சொன்னால் நல்லா இருக்கும்ல? அப்படி செஞ்சால் ரவி ஃபெயில் ஆயிடுவான், அவனாவது நல்லா படித்து பாஸ் பண்ணட்டும். இது தேரவே தேராதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தணிக்கையாளரின் வார்த்தைகள் அப்படியே உண்மையாகிவிட்டன. எந்த நேரத்தில் சொன்னாரோ இல்லை அவருக்கு கருணாக்கு இருந்ததோ தெரியவில்லை, அந்த வார்த்தைகள் அப்படியே உண்மையாகிவிட்டன. இந்த உரையாடல் நடந்து 30-40 வருடங்கள் ஆகிவிட்டன. கடைசி வரை ராகுல் சிஏவின் முதல் கட்டத்தை கூட தாண்ட முடியவில்லை. ஒருவனுக்கு ஏற்படுகின்ற உச்சகட்ட வலியும் வேதனையும் என்னவென்று தெரியுமா? தான் ஹீரோவாக மதிக்கும் தன் தந்தையே தன்னை நம்பாமல் இருப்பதுதான். அந்த தணிக்கையாளருக்கு கடைசி வரை தன் மகனிடம் நம்பிக்கை வரவில்லை. அதனால் மகனின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டது. தந்தை மகனின் உறவிலே ஒரு பெரிய விரிசல் விழுந்துவிட்டது. இந்த பலவீனத்தை பொதுவாக நாம் பலரிடமும் பார்க்கிறோம். நெருக்கமானவர்களை துச்சமாக மதிப்பதும், தள்ளி இருப்பவர்களை தாராளமாக நேசிப்பதும் நல்ல குணம் இல்லை, ஒரு வகையான மனநோய் என்று கூட சொல்லலாம். மகாத்மா காந்தியிடம் கூட இந்த குறை இருந்ததாக சொல்லுகிறார்கள். அவர் தள்ளி இருந்தவர்களை நேசித்த அளவிற்கு தன் குடும்பத்தை, தன்னுடனேயே இருந்து துன்பப்பட்ட மனைவி கஸ்தூரிபாயை நேசிக்கவில்லை என்று அந்த காலத்தவர்கள் சிலர் சொல்கிறார்கள். அது உண்மையா பொய்யா தெரியாது. இந்த பலவீனம் எதனால் வருகிறது? ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை உலகம் பாராட்டும் அளவிற்கு வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற தனியாத ஆசை இருக்கிறது. மற்றவர்கள் தன்னை கொண்டாட வேண்டும் என்ற வெறி இருக்கிறது. ஒரு பெண் தன் கணவனுக்கோ, குழந்தைகளுக்கோ, மாமனார் மாமியாருக்கோ செய்வது எல்லாம் கடமை என்ற ஒரு வார்த்தைக்குள் அடங்கிவிடும். அப்படி இருப்பதால் அப்படி அவர்கள் என்ன செய்தாலும் நிறக்காது, அவர்கள் பாராட்ட மாட்டார்கள். அதில் ஏதாவது குறை இருந்தால் உடனே சொல்லிவிடுவார்கள், நிறைகளை யாரும் சொல்லவே மாட்டார்கள். அது நமது பண்பாடு. ஆக ஒரு பெண் தன் மாமியாருக்கு சுவையான பால் சோறே போட்டாலும் அவளுக்கு அதனால் எந்த பாராட்டும் கிடைக்காது.
அதே சமயம் முகம் தெரியாத பிச்சைக்காரனுக்கு ஊசி போன பழைய சோற்றை போட்டாலும் அவன் தர்மதேவதை மகாலட்சுமி என்று புகழ்ந்து விட்டு போவான். இது நடைமுறை. நமக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர்களை நமக்கு நன்றாக தெரியும். அவர்களுடைய பலம், பலவீனங்கள், எண்ணங்கள், வலிகள் எல்லாமே தெரியும். அதனால்தான் அவர்களை நேசிப்பது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. நம்மிடம் உதவி கேட்கும் ஒரு மூன்றாவது மனிதரை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்மிடம் பிச்சை கேட்பவனை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. கையில் இருக்கும் ரூபாயை அவனிடம் கொடுத்து விடுகிறோம். 10 ரூபாயை கொடுத்தவுடன் அதனால் ஏற்படுகின்ற அந்த ஃபீல் குட் சந்தோஷத்தை அனுபவிக்க தொடங்குகிறோம். அப்படி அனுபவிக்க துடிக்கிறோம். இது அன்பு காட்டுவதாகாது. இது ஒரு மாதிரியான தன்னலம் கலந்த சந்தோஷம். காதை குடைந்து கொள்வதால் ஏற்படும் சுகத்தை போன்ற ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை தேடி போகாதீர்கள். சில பெண்மணிகளின் வாழ்க்கையை நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணியின் தூரத்து உறவினர்கள் எல்லாம் அவரை தலையில் வைத்து கொண்டு கொண்டாடுகிறார்கள். அவரை போல் நல்லவர்களை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த பெண்மணியின் கணவரோ குழந்தைகளோ அந்த பெண்மணியிடம் 1000 குறைகள் சொல்கிறார்கள். அந்த பெண்மணியின் கணவர் என்னிடம் சொன்னார், வீட்டில் அந்த பெண்மணி அளவாக சாப்பாட்டை சமைத்து வைத்திருப்பார். வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிடத்தான் சரியாக இருக்கும். அவர் சாப்பிட்டிருப்பார். இன்னும் 4 பேர் சாப்பிட வேண்டும் என்ற நிலையில் சொல்லாமல் கொள்ளாமல் வரும் தூரத்து உறவினர்களை வற்புறுத்தி சாப்பிட வைப்பார். அவர்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு மனம் நிறைய வாழ்த்து விட்டு செல்வார்கள். வெளியில் போய் அந்த வீட்டில் அப்படி சோறு கிடைத்தது என்றும் சொல்வார்கள். ஆனால் வீட்டில் உள்ள 4 பேர் அன்று அரை வயிற்றுக்கும் கால் வயிற்றுக்கும் தான் சாப்பிட வேண்டும். நல்ல பெயரையும் பாராட்டுக்களையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அன்பு காண்பிப்பது அன்பு ஆகாது. அது வெளிவேஷம் மட்டும்தான். மனதில் அனைவரிடமும் உண்மையான அன்பு இல்லாமல் புகழையும் பாராட்டையும் சம்பாதித்தால் மனதில் நிம்மதி இருக்காது. தள்ளி இருப்பவர்களிடம் அன்பு காட்டிவிட்டு நெருக்கமானவர்களை உதாசீனப்படுத்தினால் ஒரு கட்டத்தில் நாம் வாழ்க்கையிலே கொடூரமாக தனிமைப்படுத்தப்படுவோம். இதை பலருடைய வாழ்க்கையில் நான் பார்த்து விட்டேன். இதற்கு இன்னொரு பரிமாணம் இருக்கிறது. நாங்கள் சிஏ படித்த பொழுது எங்களுடன் படித்த ஒரு நண்பனின் வீட்டிற்கு சென்றிருந்தோம். அவர்கள் வீட்டிலேயே ஒரு சின்ன கோவில் இருந்தது. அதை பார்க்க நண்பன் எங்களை அழைத்திருந்தான். போயிருந்தோம். எல்லோரும் கோவிலில் தரிசனம் செய்தோம். நண்பனின் தாய், சகோதரி ஆகியோரிடம் பேசி கொண்டிருந்தோம். நாங்கள் 4 பேர் சென்றிருந்தோம். நாங்கள் 4 நல்ல உயரம். என்னை தவிர மற்றவர்கள் எல்லாம் நல்ல ஆகுருதி வேறு. எங்களை வீட்டிற்கு அழைத்த நண்பன் கொஞ்சம் குட்டையாக இருப்பான். நாங்கள் நண்பனின் தாயாரிடம் விடைபெற்ற பொழுது அந்த அம்மையார் வெளிப்படையாகவே சொன்னார், ஆடிட்டருக்கு படித்தா உங்களை எல்லாம் மாதிரி உயரமாக வாட்ட சாட்டமாக இருக்கணும். இவனும் இருக்கானே குட்டையாக நோஞ்சானா. நண்பனின் முகம் செத்து விட்டது. இது உச்சகட்ட அவமானம். அந்த அம்மையார் செய்தது ஒரு மோசமான ஒப்பீடு. அது அவன் உடல் வாகு. அந்த உடல் வாகை கொடுத்ததே அவன் தாய் தான், அவன் தந்தை தான். அதை வைத்து கொண்டு ஏளனம் பேசுவது, வெளியால் பேசினாலே அது மனிதத்தனத்தோடு சேர்த்து இல்லை. பெற்ற தாயே பேசினால் அவன் என்ன செய்வான்? தெருவில் செல்பவர்கள் அப்படி பேசினால் கூட விட்டு விடலாம். பெற்ற தாய் பேசும்பொழுது எனக்கு மனம் வெறுத்து போய்விட்டது. அந்த நண்பனுக்கு இறந்த பின் நரகமே கிடைத்தாலும் அது அவ்வளவு துன்பமாக இருக்காது. தாயின் வார்த்தைகளில் அன்று அவன் கொடிய நரக வேதனையை அனுபவித்து விட்டாரே. மனைவி, கணவன், மகன், மகள், நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், உடன் பணிபுரிபவர்கள் அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள். உங்களுடன் நெருக்கமாக இருப்பவர்களிடம் கொஞ்சம் கூடுதலாகவே அன்பு காமியுங்கள். உங்கள் பெரியப்பாவிடம் காட்டும் அன்பை விட உங்கள் மகனிடம் கூடுதலாக அன்பு காமிக்க வேண்டும். அதற்காக குழந்தைகள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லம் கொடுத்து சீரழித்து விடக்கூடாது. தந்தையாக இருங்கள். திருதராஷ்டிரனாக இருக்காதீர்கள். அப்படி இருந்தால் உங்கள் மகன் துரியோதனனாகத்தான் வளர்வான். உங்கள் குழந்தையை நல்ல முறையில் கண்டிப்புடன் வளருங்கள். வாழ்க்கையில் அன்பும் நேர்மையும் தான் முக்கியம் என்று அவர்களுக்கு உருவேற்றுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் மேல் அன்பை அள்ளி கொட்டுங்கள்.
அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சைப்படவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.